Welcome to Cooking to Me. Indey nanga seiya pora recipe armiyana suvayana fruit bun. Idhukku theviyana porukala paapam. 2 cup maida, 1/2 cup midamana soodulla paal, 1/2 teaspoon uppu, 1/2 tablespoon yeast, 2 tablespoon butter, 2 tablespoon sakkara. Ippa eppadi seiyanadha paapam. Oru bowl la naanga eduthu vechirukra paal கை வச்சு பார்க்க மிதமான சூடா இருக்கணும். இதுக்கு ஈஸ்ட், சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. சர்க்கரையும் ஈஸ்டும் கரையும் விலகி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாங்க மாவு குழைப்போம். மாவை நான் இன்றைக்கு கிச்சன் மிஷின்ல குழைக்க போறேன். முதல்ல நாங்க மாவை போடுவோம். பிறகு உப்பு, நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஈஸ்ட போடுவோம். பிறகு பட்டர், இப்ப மிக்ஸ் பண்ணுவோம். ஈஸ்ட் பட்டர் உப்பு மிக்ஸ் ஆயிட்டு இப்ப தண்ணி காணாம இருக்கிறபடியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்க மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப நாங்க மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் உங்களுக்கு வெளியில எடுத்து காமிக்கிறேன். மா நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நீங்க இதை கையால பிசைஞ்சீங்களா 10-15 மினிட் செல்லும். இனி நான் இதை இப்படி செஞ்சுட்டு வைக்கிறேன். இப்படி ஆக்கி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு மேல நாங்க லைட்டா பட்டரை பூசி விடுவோம். ஏன்னா மேல காயாம இருக்கிறதுக்கு பூசிட்டு இதுக்கு மேல ஒரு பொழுதியும் கவரால மூடி வையுங்க. குறைஞ்சது ஒரு மணித்தியாலம் வையுங்க பொங்கி வர. ஒரு மணித்தியால பிறகு பார்ப்போம். மா நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நாங்கள் இப்படியே வச்சுட்டு உள்ளுக்கு இது வைக்கிற ஸ்டப்பிங்கை ரெடி பண்ணுவோம். 1 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ப்பூ, 100 கிராம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 கப் பவுடர் சுகர், 15 முந்திரியே செஞ்சேன்னா கட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ எப்படி செஞ்சது பார்ப்போம். ஒரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பூ, முந்திரியை, ஏலக்காய் பவுடர், பவுடர் சுகர், ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாங்க பன் செய்ய ரெடி பண்ணுவோம். நாங்க புளிக்க வச்ச மாவை எடுப்போம். பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. மீசையில லைட்டா மாவு தூவி கொள்ளுங்க. நாங்க புளிக்க வச்ச மாவை 1 மினிட் இதுல வச்சு பிசைங்க. இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவை நாங்க 2 பிரிப்போம். பிரிச்சுட்டு ஒரு உருண்டைய இதில் வையுங்க.
கீழே ஒட்டினா லைட்டாக மாவை தூவி கொள்ளுங்கோ. நாங்கள் இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையால் வட்டமாக உருட்டி கொள்ளுவோம். நல்லா மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெல்லிசாக இருக்கக்கூடாது, நடுப்பதத்தில் இருக்கணும். இப்போ நல்ல வட்டமாக தட்டியாச்சு. எதில் வச்சு பேக்கிங் பண்ண போகிறோமோ அதுக்குள்ளே இதை வைப்போம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற ஸ்டஃப்பிங்கை வைப்போம். நல்லா ஷேப்பாக அமர்த்தி கொள்ளுங்க. இப்போ நான் கீழே எப்படி மாவை உருட்டி வச்சோமோ அதை மாதிரி இன்னொரு மாவை உருட்டி அதுக்கு மேலே போடுவோம். நல்லா அமர்த்தி கொள்ளுங்க சைட்டால், ரெண்டு மாவையும் ஒட்டக்கூடிய மாதிரி. இனி நாங்கள் இந்த மாவை 30 மினிட் ரெஸ்ட் பண்ண வைப்போம். 30 மினிட் எடுத்து பார்ப்போம். இப்போ 30 மினிட் ஆகிட்டு, இதுக்கு மேலே நாங்கள் பாலால் மேலே பூசி விடுவோம். நீங்கள் வேணுமெண்டா முட்டைண்ட மஞ்சள் கருவையும் பூசலாம். பாலால் பூசிட்டு இதுக்கு மேலே நான் எள்ளு போட போகிறேன். கருப்பும் வெள்ளை எள்ளும் எடுத்துருக்கிறேன். இப்போ எள்ளு போட்டாச்சு. இனி நாங்கள் இதை 180 செல்சியஸில் 35 மினிட் பேக்கிங் பண்ணி எடுக்கணும். இப்போ பேக்கிங் பண்ணுவோம். பேக்கிங் பண்ண அப்புறம் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பேக்கிங் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருந்தால் அப்புறம் கட் பண்ணுவோம். கட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி நல்லா வந்திருக்கு. அருமையான சுவையான புரோட்டன் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் செஞ்சு வருங்கோ. மிக அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மூணு முறை அருமையான சுவையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.